ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சினோடெக் தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸில் சொல்லியிருந்த ஒரு 3 அப்டேட்ஸ், அதாவது வாட்ஸ்அப்போட 3 அப்டேட்ஸ் பற்றி இதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த அப்டேட்ஸ் வந்து நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட வாட்ஸ்அப் வந்து அப்டேட் ஆகிடுச்சா அப்படின்னு வந்து ஒரு டைம் செக் பண்ணிங்க அப்படின்னா, ப்ளே ஸ்டோரில் போயிட்டு வாட்ஸ்அப்னு சர்ச் பண்ணி அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து அதுக்கு பக்கத்தில் வந்து அன்இன்ஸ்டால் ஒரு ஆப்ஷன் இருக்கும், பக்கத்தில் அப்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அப்டேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கனாக்கா வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் இந்த செட்டிங்ஸ் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி வாங்க இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 GB வரையும் ஃபைல்ஸ் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து நம்மளோட வாட்ஸ்அப்லேருந்து ஒரு காண்டாக்ட் அனுப்பும்போது பார்த்திங்கன்னா அதோட குவாலிட்டி வந்து ரீசைஸ் பண்ணி தான் வந்து வாட்ஸ்அப் அனுப்புவோம். நம்ம வந்து குவாலிட்டி வந்து டேமேஜ் ஆகாமல் சென்ட் பண்ணுறதுக்கு வந்து டாக்குமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த டாக்குமெண்ட் ஆப்ஷனை தான் இதிலே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த காண்டாக்ட் வந்து நீங்கள் அனுப்பணுமோ அந்த காண்டாக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் அட்டாச்மெண்ட் ஒரு சிம்பிள் இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணதும் ஃபஸ்ட்டிலே வந்து டாக்குமெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஓப்பன் ஆகும். அதுக்கு மேலே வந்து ப்ரௌஸ் அதர் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னாக்கா வந்து உங்களோட மொபைலில் இருக்க ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அதில் காட்டும். அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி எந்த ஒரு இமேஜ் குவாலிட்டி ரீசைஸும் பண்ணாமல், அதாவது குவாலிட்டியில் எந்த வித்தியாசமும் இல்லாமல் 2 GB வரையும் நீங்கள் வந்து இது மூலமா வந்து ஃபைல்ஸ் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். ஸ்டேட்டஸ் வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் காண்டாக்ட் மட்டும் வந்து நம்ம வந்து ஹைட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து ஏற்கனவே வந்துருச்சு. இந்த அப்டேட்டில் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஃபோட்டோ லாஸ்ட் இன் அபவுட், இது மூணுமே வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் காண்டாக்ட் வந்து ஹிடன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குன்னு ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதில் போயிட்டுங்க. அதில் வந்து ப்ரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து அதில் வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ அண்ட் லாஸ்ட் இன் அண்ட் அபவுட் மூணு ஆப்ஷனுமே இருக்கும். ஃபஸ்ட் வந்து இதில் வந்து ப்ரொஃபைல் ஃபோட்டோ மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டில் வந்து எவ்ரி ஒன் ஆப்ஷன் இருக்கும், மை கான்டாக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், கீழே வந்து நன் இருக்கும், அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்க மை காண்டாக்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஆட் ஆயிருக்கும் அப்டேட் பண்ணதுக்கப்புறம். இந்த ஆப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ லாஸ்ட் இன் அபவுட்லாம் வந்து யாருக்கு நீங்கள் வந்து காட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த காண்டாக்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கனாக்கா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருந்தாலும் சரி, லாஸ்ட் சீன் இருந்தாலும் சரி, அபவுட் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகாது. பட் உங்கள் காண்டாக்டில் தான் இருப்பாங்க, பட் அவங்களுக்கு வந்து ஷோ ஆகாது. தேர்ட் அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ரியாக்ஷன்ஸ் தாங்க. இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கீபோர்டில் போய் தான் வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணி அது மூலமா வந்து இமேஜ் ரியாக்ஷன்ஸ் வந்து சென்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இருக்கிற அப்டேட் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து காண்டாக்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறாங்கன்னா அதை நீங்கள் லாக் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே வந்து அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து இமேஜ் ரியாக்ஷன்ஸ் வந்து ஒரு 5 to 6 வந்து நார்மலாக காட்டும். அந்த மாதிரி இமேஜ் ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து டேரெக்டாக சென்ட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 அப்டேட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோடு சந்திப்போம். நன்றி.